ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். என கண்ணீரோடு நிற்கும் கர்த்தரின் பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இதோ சகோதரன் அகஸ்டீன் ஜெபகுமார். இந்த நாளில உங்களோடு கூட பேசும்படியாக தேவனை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனம் ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் நிருபம் முதலாவது அதிகாரம் 10வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு பேசும்படியாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். ரெண்டு பேதுரு முதலாவது அதிகாரத்திலே ஆண்டவர் பேதுருவை கொண்டு சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க முடியாய் அன்பாய் கேட்கிறேன். ரெண்டு பேதுரு முதலாவது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. சத்திய வேதம் ஒவ்வொரு மனிதனையும் குறித்து ஒரு பெரிய நோக்கம் அவனை உண்டாக்கின தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. சத்திய வேதம் இந்த உலகத்திலே தேவன் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் சரியான அடையாளமும் சரியான காரியத்தையும் நமக்கு தெரிவிக்கிற ஒரு தெய்வீக பரிசுத்த தெளிவான வார்த்தைகளை கொண்டது. தெளிவாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிறவர்களோடு கூட நான் பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். என் கையில் இருக்கிற இந்த சத்திய வேதம் தான் இந்த உலகத்திலேயே எல்லா புஸ்தகங்களை காட்டிலும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 2232 பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த புஸ்தகத்திற்கு நிகரானது இந்த உலகத்தில் வேறு எந்த புஸ்தகமும் இல்லை. அதற்கு அடுத்தாற் போல் வருகிற புஸ்தகம் 365 மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டாவது நம்பர் நண்பரில் வருகிறவர் அடுத்த இடத்திற்கு வருவதற்கு இன்னும் காலங்கள் இல்ல, யுகங்கள் பிடித்தால் முடியாது. ஏனென்றால் என் சத்திய வேதமே சகல ஜனங்களுக்கும் தேவன் அருளி செய்த பொக்கிஷம். தரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. This is the only book, this is the book which has been translated in 2232 languages so that every tongue can understand the purpose and plan of God in every individual's life. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய காரியத்தையும் தனி மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குகிற ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது என் கையில் இருக்கிற சத்திய வேதமே. We call it Bible. Bible என்பதற்கு ஒரு லைப்ரரி என்றே சொல்ல வேண்டும். அப்படி லைப்ரரியில புஸ்தகங்களை கொண்ட இந்த புஸ்தகமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் அவனை உண்டாக்கினவர், அவனை உருவாக்கினவர், அவன் இந்த பூமியிலே நடமாட விட்டவர் அவனை குறித்து என்ன யோசிக்கிறார், அவனுக்கு என்ன செய்திருக்கிறார், அவனை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தெளிவாக காண்பிப்பதற்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை யார் மறுக்க முடியாது. ஆகையினால்தான் இன்னமும் மீதம் இருக்கிற 500 பாஷைகளிலேயும் இவைகள் மொழிபெயர்க்கும் வேலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. பேசுகிற எல்லா மனிதனும் அவன் எந்த பாஷையை பேசினாலும் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதற்கு காரணமாயிருந்த இந்த கல்வாரி ஏஜ் சர்ச்சுக்காக, அதனுடைய பாஸ்டர், அதனுடைய மற்ற மூப்பர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றியுடையவனாக இருக்கிறேன். கவனியுங்கள், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்வது மாத்திரமல்ல அதை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையாயிருக்கவும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு கூட தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நானே அநேகர் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், ஏராளமான பேர்கள் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் மாத்திரம் 80,000 பேர் சராசரியாக பிறக்கிறார்கள். இந்தியா எதை செய்கிறதோ இல்லையோ இதை கட்டிப்பாக செய்கிறது. எதை செய்கிறோமோ இல்லையோ, நாம் முன்னேறுகிறோமோ இல்லையோ, நாம் ரோடு போடுகிறோமோ இல்லையோ, நாம் விண்வெடிக்கு பறக்கிறோமோ இல்லையோ, எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 80,000 புதிய உயிர்கள் சாதாரணமாக பிறந்து கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள் நன்றாக. ஆனால் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று நினைக்கும் பால் என்னுடைய உள்ளம்
மிகவும் பரவசப்படுகிறது. ஹல்லேலூயா. எவ்ரிபாடி எவ்ரிபாடி எவ்ரி ஸ்மால் அண்ட் பிக், வெதர் இஸ் அன் அமெரிக்கன் ஆர் அன் இந்தியன் ஆர் அ சைனீஸ் மேன், whoever it may be, யாராயிருந்தாலும் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் கால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. எனக்கு ஒரு அங்கிள் உண்டு, என்னுடைய மனைவியினுடைய வழியிலே அவர் வந்தவர். அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தார். ஆனால் ஒரு பொல்லாத நாஸ்திகர், பயங்கரமான நாஸ்திகர். தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தார். கரார் பேர் வழி ஒரு காரியமும் அவர் தவறு செய்யக்கூட மாட்டார், தானும் தவறு செய்ய மாட்டார். லஞ்சம் என்பது அவர் வாழ்க்கையில் இருந்ததில்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு காலேஜ் அட்மிஷன் வரை அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த போதும் ஒரு காலேஜுக்கு ஃபோன் செய்ய மாட்டார். வீட்டிலே டெலிபோன் வைத்துக் கொள்ளவில்லை, ஏனென்றால் மற்றவர்கள் உறவினர்கள் அந்த போனை தவறாக உபயோகப்படுத்தி விடுவார்கள் என்கிற நோக்கத்தில் அப்படியாக வாழ்ந்தவர். ஆனால் பயங்கர நாத்திகர், தேவன் இல்லை என்று சொல்கிறவர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீட்டுக்கு போயிருந்த போது அவருடைய டேபிளிலே வேதாகமம் இருந்தது. நான் அவரை பார்த்து கேட்டேன், அங்கிள் ஹவு லாங் யூ பிகேம் எ கிறிஸ்டியன் டு ரீட் த பைபிள் என்று கேட்டேன். இந்த வேதத்தை எப்பொழுதிருந்து வாசிக்கிறீர்கள், எப்பொழுதிருந்து நீங்கள் கிறிஸ்தவர் ஆகிவிட்டீர்கள் கேட்டார். அவர் சொன்னார், மாப்பிள்ளை ரிட்டையர்ட் ஆனவர் 17 முறை இந்த புத்தகத்தை வாசித்து விட்டேன் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏனென்றால் அவரை குறித்து எனக்கு நன்றாக தெரியும். ஒரு நாளும் அவர் தேவன் இல்லை என்று சொல்கிறவர். ஆகையினாலே அவர் என்னை பார்த்து 17 முறை வாசித்து விட்டேன் சொன்ன போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது நான் கேட்டேன், வாட் டிட் யூ ஃபைண்ட், இதை கண்டுகொண்டது என்ன ஐயா, வேதத்திலே கண்டுகொண்டது என்னது? அவர் சொன்னார், If there is a God, if at all there is a God, he must be such a powerful, great, almighty God. ஒரு தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவர் மிகுந்த வல்லமையுடையவர், மிகுந்த பராக்கிரமசாலி, மிகுந்த சக்தி வாய்ந்தவர். அவருக்கு நிகரானது எதுவுமே இருக்க முடியாது என்பதை கண்டுகொண்டேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், இட்ஸ் குட் திங், இப்ப டால் என்று இருக்கிறத தேர் இஸ் அ காட் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியாத நாள் வரும் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் அதை சொன்னதனுடைய நோக்கம் அதற்கு பின்புதான் எனக்கு தெரிந்தது. அவர் சொன்னார், மாப்பிள்ளை பிள்ளை நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்ன கேள்வி? இத்தனை பெரிய ஆண்டவருக்கு நீர் போய் ஊழியம் செய்ய வேண்டுமா? அதான் அவருடைய கேள்வி. ஆகையினால இவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு, அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு, நான் பார்க்கிற சூரிய குடும்பத்தை போல் ஏராளமான குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த சூரிய குடும்பத்திலேயே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன, அநேக கிரகங்கள் இருக்கின்றன. இவ்வளவற்றின் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர் என்று உங்கள் வேதம் உங்களுடைய ஆண்டவரை குறித்து சொல்கிறது. நான் நம்புகிறேன் கொஞ்ச நேரத்திற்கு. ஆனால் அத்தனை பெரிய ஆண்டவருக்கு இதே மாதிரி ஏராளமான இன்னும் சூரிய குடும்பங்கள் இருக்கிறது, விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், உங்கள் சத்திய வேதமும் சொல்கிறது. அப்படி இருக்க அந்த ஆண்டவருக்கு நீர் ஊழியம் செய்ய வேண்டுமோ? நீர் மறுபடியும் அதே கம்பெனிக்கு வருவீர் என்றால் நானே அந்த கம்பெனியில சொல்லி வேலை வாங்கி தருகிறேன் என்றாரே பார்க்க வேண்டும். நான் சொன்னேன், அங்கிள் அதுதான் விசேஷம், எத்தனை பெரிய ஆண்டவர் இந்த சின்ன இருதயத்திலே வாசம் பண்ணுவதற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறாரே, அதுதான் ஐயா உலகத்திலே மகா பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. இந்த சின்ன பாழான மனித உள்ளத்திலே, இந்த பாழான வாழ்க்கைகளையும் எண்ணங்களும் கொண்ட மனிதனுடைய உள்ளத்திலே பாவமும் வேதனையும் வேதனைகளும் நிறைந்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் வந்து உன்னோடு தங்குவேன் என்று சொல்கிறாரே, அது முதலாவது ஆச்சரியம். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆச்சரியம் எனக்கு, நான் அவரை பார்த்து சொன்னேன், இரண்டாவது ஆச்சரியம், அந்த தேவன் என்னிடத்திலும் ஊழியம் கொள்வதற்கு வாஞ்சையா இருக்கிறாரே, அதே போல ஒரு பாக்கியமான ஒன்றும் இல்லை என்று சொன்ன போது வாயடைத்து போனார், எழுந்து போய்விட்டார். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். இத்தனை பெரிய தெய்வம், முழு உலகத்தை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின அந்த ஆண்டவர் உலகத்திலே விசேஷமாக இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பிறக்கிற 80,000 பிள்ளைகளை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்று நினைக்கும் கால் எத்தனை ஆனந்தம், எத்தனை பரவசம். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, அதோடு கூட ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்கிறது, உங்கள் அழைப்பையும்
தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி. அதாவது என்ன ஐயா, உலகத்துல பிறந்தா போதாது, உலகத்துல பிறந்திருக்கிற மனிதனாய நீ ஏன் பிறந்தேன் என்று கண்டுபிடித்து விடு. எதற்காக உருவாக்கப்பட்டாய் என்பதை புரிந்துகொள். எதற்காக இந்த உலகத்துல உன்னை தேவன் நடமாட விட்டிருக்கிறார் என்று புரிந்துகொள். அப்பொழுதுதான் நீ ஞானவா. இல்லை என்றால் உனக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அதுவும் பிறக்கிறது, அதுவும் குட்டி போடுகிறது, அதுவும் பால் கொடுக்கிறது, அதுவும் பிள்ளைகளை வளர்க்கிறது, அதற்கு பிறகு செத்து மடிகிறது. அப்படித்தான் நீயும் வாழ்ந்தாய் என்றால் உனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் லக்கு என்ன? ஏன் உண்டாக்கப்பட்டாய்? ஏன் உண்டாக்கப்பட்டாய் என்று நீயும் நானும் அறிந்தால் அதுவே ஞானம், அதுவே ஞானம், அதுவே ஞானம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்களாய் இருந்தாலும், அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், அல்லது ஒரு கோயிலும் கிடையாது தெய்வம் கிடையாது என்று வாழ்ந்தாலும், நான் உன்னை ஒரு கேள்வியை நேரடியாக கேட்கட்டும். அது என்ன? அது என்ன கேள்வி? ஏன் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறாய்? உனக்கு தெரியுமோ உன்னை கொண்டு உன்னை உண்டாக்கினவர் என்ன செய்ய வாஞ்சிருக்கிறாய் என்று கேட்டிருக்கிறாயா? அப்படி கேட்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையே தலைகளாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அதுவே மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதுவே திருப்தியான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே என்னுடைய ஆண்டவரை பார்த்து நான் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே, இந்த சிறியனை, இந்த சார்ந்த சாதாரண மனிதனை நேசிப்பதற்கும், அவனுக்காக ரத்தம் சிந்துவதற்கும், அவனுக்காக உயிரை கொடுப்பதற்கும், அவனை நேசித்து அவனோடு கூட வாழ்வதற்கும் நீர் என்னிலே என்ன நன்மையை ஐயா கண்டீர்? என்ன நன்மையை கண்டீர்? கவனியுங்கள் அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் அறிவை பெற்றுக்கொள்ளும் போது, ஏன் இந்த உலகத்தில் நான் உருவாக்கப்பட்டேன், என்னை உருவாக்கினவர் எந்த நோக்கத்தோடு கூட உருவாக்கி இருக்கிறார், அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டோ, சம்பந்தம் உண்டாக முடியுமோ என்று எந்த மனிதன் கேட்கிறானோ அவன் ஒன்றை புரிந்து கொள்வான். ஏதோ ஒன்று அந்த தேவனிடத்துல, என்னை உருவாக்கினவரிடத்துல, என்னை உண்டாக்கினவரிடத்துல போவதற்கு தடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வான். அதுதான் பாவம் என்பதை புரிந்து கொள்ள போது, அந்த பாவத்திற்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை கேட்க ஆரம்பிப்பான். பாவத்திற்காக அவரே பரிகாரியாக மாறிவிட்டார், அவரே பலியாக மாறிவிட்டார் என்பதை சிலுவையில கண்டபோது சிலுவைக்கு ஓடி வருவான். சிலுவையில வந்து இப்படித்தான் சொல்லுவான், இவ்வித அன்பை நான் எங்கேயுமே காணேனே, பாவி துரோகி சண்டாளன் ஆயினும் என்னை அன்பு கூர்ந்து எனக்காக மறித்து ஆனாலும் உயிரோடு இருக்கிற என் இயேசுவே, இந்த உயிரையும் இந்த உயிரையும் உமக்கே தருகிறேன். நீர் இங்கே வாழும், நீர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு உம்மை தத்தக்கும் செய்கிறேன் என்று நிச்சயமாக சொல்லுவான். கவனிங்க இந்த வசனத்திலே ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கேட்டால், உங்கள் அழைப்பையும். ஓஹோ, அப்பொழுது உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, என்னை தேவன் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, தேவனை அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதும் ஒன்று விளங்குகிறது. கவனியுங்கள், இட்ஸ் நாட் ஜஸ்ட் காட் கிரியேட்டட் மீ, ஹி ஹஸ் கிரியேட்டட் தி ஹோல் யுனிவர்ஸ், ஹி ஹஸ் கிரியேட்டட் தி பீஸ்ட், ஹி ஹஸ் கிரியேட்டட் தி பேர்ட்ஸ், ஹி ஹஸ் கிரியேட்டட் எவ்ரிதிங். பட் this verse reminds me that he needs to call me for something. That means he has given me an option whether to accept it or reject it. அவர் எனக்கு அதை வேண்டிக்கொள்வதா அல்லது தள்ளிவிடுவதா என்று சுதந்திரம் கொடுப்பதை நிர்ணயிப்பதற்காக தேவன் என்னை அழைக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், ஏதோ ஒரு ரோபோட்டை செய்து ஆண்டவர் விட்டுட்டு அங்கிருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல என்னை ஆட்டி படைக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. அநேக இந்து நண்பர்கள் எனக்கு உண்டு, அவர்கள் சொல்வார்கள், தலையில இதுதான் எழுதியிருக்கு, இதுதான் நடக்கும். அப்படியா? அப்படி என்றால் நான் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு உண்டு, அவர்கள் சொல்வார்கள், குதா ஜோ சாகே வோ ஹோகா, தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். But Bible doesn't teach like that at all. என் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. என் வேதம் சொல்கிறது, அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய சொரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். என்ன அர்த்தம்? அவர் எப்படி திரியேக தேவனாக இருக்கிறாரோ அப்படியே நான் திருத்துவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். That is a structure. That is அவருடைய இமேஜ் என்று சொல்ல வேண்டும், அவருடைய சாயல் என்று சொல்வது. அவர் எப்படி தன்னிச்சையாக செயல்பட முடியுமோ அப்படியே நானும் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு நான் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கேன். I have a free will. I can do whatever I like.
It is not I am controlled by somebody. I have been given a total free will to move as I wish. Naan virumbugiradhai, naan ninaikkiradhai, naan vaanjikkiradhai seivadharku poorna sudandrathodu kooda undaakkapattirukiren. Aagayinal than vedam solugiradhu avar alaikka vendi avasyam undagirathu. I can reject his invitation. I can reject his call. I can reject his proposals. Or accept his call or accept his proposals. Naan inda ulagathile enakku mel vandirukkira alaippai naan oru velai devan ennai alaippadai naan vendam endru sollam alladhu idho endru sollalam. Ovvoru manidaniyum devan oru nokkathodu kooda alaikkirar. Ovvoru manushiyum devan oru nokkathodu kooda alaikkirar. Idai purindukollum vidhamaga oru kaaryathai naan ungalku chinna kadhaiyaga solla virumbugiren. If you understand his call, if you obey his commandment, if you put yourself in line with his thinking, then you will have a happy life. Neengal avar ninaikkira vannamai avar vidhitha varaiyile ungalai maatti ungalai eedupaduthikolvirendal ungal vaalkai aanandamaga irukkum illai endral adu thollaigalum thuyarangalum nirainthadhaga thaan irukkum. You will have miseries. You will have problems if you don't want to come in line with his thinking. Avarudaiya ennathinpadi avarudaiya nokkathinpadi neengal varada bodhu neengal paadupadivirgal vedanai adaivirgal kanneer sindivirgal thirupthiyatta vaalkai nambikkaiyatta vaalkaiyile vaalvirgal endrai neengal purindukolvadharkaga oru chinna kadhaiyai solla virumbugiren. Even though it is a story, but it has got a definite meaning. இதற்கு பின்னாக ஒரு நல்ல அர்த்தம் இருக்கிறபடினால இந்த கதையை சொல்ல விரும்புகிறேன். இது விளையாட்டாக சொல்லப்பட்டாலும் இதுல ஏராளமான ஒரு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் முதல் முதலாக பறவைகளையும் மிருகங்களையும் உண்டாக்கின பின்பு தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டாராம். என்ன கட்டளையிட்டார்? ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் போய் எங்கே வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எங்கே தங்க வேண்டும், எங்கே கூடு கட்ட வேண்டும், எங்கே நீ குடியிருக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லா மிருகங்களுக்கும் சொன்ன போது மிருகங்களும் பறவைகளும் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்ததான். ஆனால் அந்த பூமியில ஒரு ஓரத்துல ஒரு அழுகை சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஒரு அழுகை சத்தம் கேட்டது. என்ன அழுகை சத்தம்? ஒரு வாத்து அழுது கொண்டு நின்றது. ஒரு வாத்து அழுது கொண்டிருந்ததை கேட்ட அங்கே பல மிருகங்கள் ஏன் இது அழுகிறது என்று கண்டும் காணாமல் இருந்து விட்டன. ஆனால் ஒரு முயல் குட்டிக்கு மாத்திரம் அது பொறுக்கவில்லை. அதற்கு மிகவும் அதன் மேல் இரக்கம் வந்தது. வாத்து இடத்துல போய், அக்கா அக்கா ஏனக்கு அழுகிறீர்கள், நீங்கள் ஏன் அழ வேண்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறார்கள், ஆண்டவர் உண்டாக்கின அனைத்து காரியங்களும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது நீங்கள் மாத்திரம் ஏன் அழுகிறீர்கள் அக்கா, நாங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று சொன்ன போது அந்த வாத்து மிகுந்த கோபத்தோடு கூட சொல்லிட்டு, அன்பான ஆண்டவர் என்று சொல்லாதேடா, அவருக்கு கண்ணும் இல்லை, அவர் பாரபட்சம் உள்ளவர், அவருக்கு பைத்தியம் என்று ஆண்டவரை திட்ட ஆரம்பித்து விட்டது. நந்தாய் கவனி. அப்பொழுது முயல் கேட்டது, கா அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவர் மிகவும் நல்லவர், ஆண்டவர் அன்பானவர், அவர் பாரபட்சம் பண்ணுகிறவரே அல்ல, உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தேவதூதன் வந்து உங்களுக்கு என்ன சொன்னான்? அது உடனே இந்த வார்த்தை சொல்லிச்சு, பாருடா பாருடா எல்லா பறவையும் உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர், அதுங்களுக்கு கொத்தி சாப்பிட்றதுக்கு நல்ல அழகு ஊசியா அது அழகா ஃபோர்க் மாதிரி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கார், எனக்கு அழகு உண்டாக்கியிருக்க சப்பட்டையா, எல்லாம் ஊசியா குத்தி இருக்குது, அது அழகா பொக்கி சாப்பிடுது, பாரு எல்லா பறவையும் பாரு, எல்லாத்துக்கும் அழகழகா நல்ல கூறான வாயை கொடுத்துருக்கார், எனக்கோ சப்பட்டை மூச்சு கொடுத்துட்டு இதுல வச்சு சாப்பிடு, நான் எப்படி நான் கொத்துறது, நான் எந்த புழுவை கொத்துறதுடா, ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, ஆண்டவர் பச்சா பாரபட்சம் உள்ளவர், சரி அதுதான் போகுது அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ரெக்கையை கொடுத்துருக்காரு பறக்க, எனக்கு ரெக்கையை கொடுத்துருக்கிறாரு, ஆனா கூடவே பின்னால ஒரு லோடையும் கொடுத்துட்டாரு, இந்த லோடை வச்சுக்கிட்டு நான் எங்க பறக்கிறது, அந்த பக்கம் பறக்கணும்னு அந்த பக்கம் லோடு கீழே இழுக்குது, ஒரு ரேச அரை அடி கூட என்னால் எழும முடியல பூமியில இருந்து, இந்த ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவரா, உள்ளவா பாரு, எல்லாருக்கும் நல்லா வரக்க கொடுத்துருக்காரு, எல்லாம் அது பாட்டுக்கு பறந்து சின்ன சுட்டுக்குருவிக்கு கூட அழகா பறக்கிறது கொடுத்துருக்காரு, எனக்கு ரெக்க கொடுக்கற மாதிரி கொடுத்து இழுக்கிற மாதிரி இழுத்துட்டாரு, இவர் பாரபட்சம் உள்ள ஆண்டவர் தானே. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அவருக்கு கொடுத்துருக்காரு எனக்கு கொடுக்கல,
அவப்புள்ள மெட்ரிக்கல் பாலிஸ் பார்த்துட்டு இவனுக்கு மெடிக்கல்ல இடம் கிடைச்சிட்டு அவனுக்கு இன்ஜினியரிங்ல கிடைச்சது எனக்கு மட்டும் கிடைக்கல. என்ன ஆண்டவர், நானும் தான் ஜோபம் பண்றேன், நானும் அதே சர்ச்சுக்கு போறேன், நானும் அதே காரியத்தை செய்யறேன், நானும் வாசம் பண்றேன், நானும் தசம் வாங்க கொடுக்குறேன், நானும் எல்லாம் செய்யறேன், எனக்கு ஏன் கிடைக்கல? நீ உங்களுக்கு தான் கதை சொல்றேன். நிறைய வாத்து அக்காக்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்களா, உங்களுக்கு தான். ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. உடனே அந்த மயல் சொல்லிச்சு, அக்காக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா, ஆண்டவரை திட்டாதீங்க, ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்யாதவர், நன்மை செய்கிறவரும் நன்மையே செய்கிறவருமா இருக்கிறார் என் ஆண்டவர். உடனே பாருடா இன்னொன்னு சொல்றேன் பாரு, இன்னொரு சொல்ற, எல்லா பறவைக்கும் கிண்டி மேயறதுக்கு நல்ல விரல தனித்தனியா கொடுத்துட்டாரு, கால் விரல பாரு தனித்தனியா இருக்கு, எனக்கு அதுலயும் சவு மாட்டி விட்டுட்டாரு. நான் எங்கடா கிண்டுறது, நான் எந்த பூமியை கிண்டுறது, எந்த பூலுக்கு எடுக்கிறது பாரு ஆண்டவர். இன்னும் கேட்டுச்சு, இன்னும் தேவதன் என்னக்கா சொன்னா உங்களுக்கு, அது காணாக்குறைக்கு தண்ணியில விழுந்துச்சாவுன்னு சொல்லியிருக்கா. எனக்கு ஆகாலம் தண்ணிக்குள்ள வச்சிருக்கான், இவ்வளவு பெரிய உடம்ப வச்சு உள்ள பண்ணும், ஏன்னா அது முதல் வாத்து, அது இன்னும் தண்ணியில இறங்கல, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது தண்ணிக்குள்ள என்ன நடக்கும். பாரு இந்த தண்ணிக்குள்ள விழுந்தானா, சும்மாவே தரையில இருக்கும் போதே பின்னால லோடு இழுக்குது, தண்ணிக்குள்ள விழுந்தானா போயிருவோண்டாக்குல. தேவதூதன் வந்து இப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான், எனக்கு தேவன் இப்படித்தான் வழியை வச்சிருக்கிறாராம், தேவன் என்னை இப்படித்தான் படைச்சிருக்கிறாராம், தேவன் என்னை இப்படித்தான் உண்டாக்கி இருக்கிறாராம், என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறாராம், போய் வேற சொல்றான். ஹலோ, என்ன பிரதர் எங்க கதையே சொல்றீங்கன்னு சொல்றீங்களா, உங்க கதை சொல்றதுதானே கேஜிஎஃப் வந்திருக்கிறேன், வேற ஆள் கதையை சொல்றதுக்கு வந்திருக்கேன். உங்க மனதின் போராட்டம் இது அல்லவோ, உங்களுடைய மனதில் இன்றைக்கு எப்படி போராட்டம் அல்லவோ, Why God made me like that? கருப்பா இருக்கிற ஆளு நினைக்கிறாங்க, எதுக்கு ஆண்டவர் நம்மளை சிகப்பா உண்டாக்கல, தடியா இருக்கிற ஆள் நினைக்கிறாங்க நம்மள ஆண்டவர் ஏன் ஸ்லிம்மா உண்டாக்கல, ஸ்லிம்மா இருக்கிற ஆள் நினைக்கிறாங்க நம்மள எதுக்கு பாடி கொடுக்கல, வளர்த்தியா இருக்கிற ஆள் நினைக்கிறாங்க எதுக்கு இவ்வளவு வளர்த்தி ஆண்டவர் உண்டாக்கிட்டார், நம்மள நார்மல் சைஸ்ல உண்டாக்க கூடாது, குட்டி ஆள் இருக்கிற ஆள் நினைக்கிறாங்க நம்மள ஏன் நெட்டியா உண்டாக்கல. உண்டாக்கப்பட்ட உலக உடலுக்கே இந்த காரியத்தை நம்ம கேட்கிறோம், ஆனா கூட எதுக்கு நீ ஆண்டவர் பெரிய குடும்பத்துல பிறக்க வைக்கல, எதுக்கு எஸ் எம் கிருஷ்ணா வீட்டுல நீ பிறக்க வைக்கல, இனி எதுக்கு குடிசையில உண்டாக்கி வச்சிருக்கிறார், இனி எதுக்கு அது பண்ணியிருக்கிறார், இனி எதுக்கு இது பண்ணியிருக்கிறார், என்னமோ வேற வழி இல்லாம நம்மளும் அல்ல இல்லையோ தோத்திரம் போட்டுட்டு போயிட்டே இருப்போம், அப்படி என்று உட்கார்ந்து இருக்கிறாயோ உன்னோடு தேவன் பேசுகிறார். லிசன் டு மீ. அப்போ அந்த முயல்குட்டி சொல்லிச்சு, அக்கா ஒரு காலத்துல நானும் இப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, எல்லா பிராணிக்கும் நாலு காலு ஒண்ணு போல ஈக்குவலா கொடுத்துருக்கோம், எனக்கு பின்னங்கால் நீளமா முன்னங்கால் சின்னதா கொடுத்துட்டாரு, இந்த ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் தான், நாய்க்கு நல்லா நாலு காலு ஒண்ணு போல கொடுத்திருக்கிறார், ஆடு மாடுக்கெல்லாம் நல்லா ஒண்ணு போல நாலு கால் முன்னு போல ஈக்குவலா கொடுத்திருக்கிறார், ஆனா எனக்கு மட்டும் பின்னங்கால் ரெண்டு நீளம் முன்னங்கால் ரெண்டு குட்டையா கொடுத்துட்டாரு இந்த ஆண்டவர், அதனால நான் உட்கார்ந்தாலே முன்னங்கால் அப்படி போட்டுதான் உட்கார வேண்டியது. நான் நினைச்சேன் ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர்னு அழுதுகிட்டு இருந்தேன் நானும், அதுக்கு பிறகு யோசித்தேன் எனக்கு அழகான முகம் கொடுத்தாரு, ஆனா பெரிய காது வச்சுட்டாரு, இவ்வளவு பெரிய காது, இதுக்கு காது முகத்துக்கு ஏத்தாலும் வைக்கணும் அல்லது காதுக்கு ஏத்தாலும் முகம் வைக்கணும் ரெண்டும் இல்லாம, இவர் காதை மட்டும் இவ்வளவு நீட்டிட்டாருன்னு எனக்கு அவர் மேல ரொம்ப கோபம் இருந்தது, அப்படி கோபப்பட்டு நானும் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தேன், நானும் அழுதுகிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தேவதூதன் வந்து சொன்னான், ஏய் ஆண்டவர் நீ பலசாலி இல்லைன்னு அவருக்கு தெரியும்டா, அதனால நீ தப்பி போகணும், உன்னை சாப்பிட்றதுக்கு மற்ற மிருகங்க வரும் போது நீ எந்திரிச்சு நின்று உன் காதை ஆன்டினா மாதிரி திருப்பி, எங்கிருந்து ஆள் வர்றான்னு சத்தம் கேட்கறதுக்காக ரெண்டு ஆன்டினா கொடுத்துருக்கிறாருடா, அந்த சத்தம் கேட்ட உடனே நீ பின்னங்கால ஒரு அமுக்காமிக்கு முன்னங்கால ஒரு ஜம்ப் பண்ணினா ஒருத்தனும் நீ தொட முடியாது, அதுக்கு தான் ஆண்டவர் இப்படி உண்டாக்கி இருக்கிறார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு புலி உருமுறை சத்தம் கேத்து, உடனே நான் எந்திரிச்சு கேட்டேன் எங்க இருந்து வருதுன்னு, பாஞ்சேன் பாரு, அப்பந்தான் தெரிஞ்சது. உடனே அந்த வாத்து யோசிச்சது, நீ சொல்றத பார்த்தா கொஞ்சம் உண்மை மாதிரி தெரியுது, ஆனாலும் நான் ஆண்டவர் என எங்க இருக்க சொன்னாரோ அங்க இருக்காம நான் நினைக்கிற இடத்துல இருக்கிறதுனாலதான் ஒருவேளை பசியா இருக்கிறனோ, ஆண்டவர் என்ன எங்க வைக்கணும்னு நினைக்கிறாரோ அங்க போகாம அவருடைய காரியத்துக்கு கீழ்படியாம எனக்கு சுய சித்தம் கொடுக்கப்பட்டிருக்கனால வலுக்கட்டாயம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதனாலதான் அழுகிறனோ, நான் யோசித்து பாக்குறேன், நான் ஒருவேளை செய்து பாக்குறேன்ப்பா, நான் செய்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வாத்து சொல்லிச்சு, சரி வெளியில இருந்தாலும் பசியில தான் சாக போறேன், தண்ணிக்குள்ள விழுந்தே சாகுறேன்டா என்று சொல்லி தண்ணிக்குள்ள போனா, அதுக்கு பிறகு முயல்குட்டியே மறந்துட்டு
ஏன்னா இந்த காலம் வச்சு அப்படி அழுதுனா அது போட்டு மாதிரி போகுது, இந்த காலம் வச்சு அவனுக்கு நான் துடிப்பு மாதிரி அது பாட்டுக்கு முன்னால போகுது, அங்க பார்த்தா மீன் இருக்குது டடக்குன்னு போட்டு அழகா சாப்பிடுறதுக்கு அழகா, இப்பந்தான் தண்ணியை வெளியே எடுத்துட்டு மீனை மட்டும் சாப்பிடுறதுக்கு அது அழகா உண்டாக்கப்பட்டிருக்கிறத இப்பந்தான் பார்த்துச்சு. எப்ப தெரியுமா? தேவன் காண்பித்த வழியிலே நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போதே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் காட்டுல தேவன் காட்டிய வழியில நடந்தா சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, தேவன் காட்டிய வழியில நடந்தா உங்களுக்கு கண்ணீர் மாறும், தேவன் காட்டிய வழியில நடந்தா உங்களுக்கு வாழ்க்கையில திருப்தி இருக்கும். இஃப் ஒன்லி யூ கேன் ஃபாலோ காட்ஸ் கமாண்ட்மெண்ட், இஃப் ஒன்லி இஃப் யூ வாக் இன் த லைட் ஆஃப் த லார்ட், தென் யூ வில் ஹேவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் யூ ஹேவ் அபண்டன்ட் லைஃப். இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு அது தெரியல, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படிதான் இரு, நான் அவர் காட்டிய வழியில போக முடியாது, இது கிறிஸ்தவம். நோ 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 சார், இட் இஸ் நாட் கிறிஸ்ட், இட் இஸ் ஹியூமன் தியரி. God has placed for you. தேவன் வைத்திருக்கிற மனிதனுக்கு வைத்திருக்கிற தெய்வ நீதி ஐயா, நீதி நீதி, நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிற நம்ம அழைக்க வேண்டி இருக்கிறது. கமான் ஃபுல்ஃபில் யுவர் கால். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், இதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்க வேண்டிய அவசியம் உண்டு. கவனிங்கள். அப்போ அழைப்பை பெற்று விட்டான் என்றால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் அழைப்பை பெற்று போகும் போது அவனுடைய வாழ்க்கை இரண்டாக பிரிகிறது. ஒன்று அழைக்கப்படுவதற்கு முன்பு, அழைக்கப்பட்ட பின்பு. இயேசு எங்க நுழைஞ்சாலும் ரெண்டா பிரிச்சிருவாரு. இயேசு சரித்திரத்துல நுழைஞ்சாரு, he divided the whole history when he entered into the history, because history is his story. அவருடைய கதை அல்லவா, அவர் உலகத்துல வந்தார்னா ரெண்டா பிரிச்சிருவார் உலகத்தை. ஒன்னு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். எந்த வாழ்க்கையில தேவன் நுழைகிறாரோ, அது சின்ன பிள்ளை வாழ்க்கையா இருந்தாலும், அது வயதானவர் வாழ்க்கையா இருந்தாலும், அது வாலிப வாழ்க்கையா இருந்தாலும், ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்து நுழைஞ்சாட்டார்னா எப்படி உலகத்துல வந்தபோது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொன்னார்களோ, அப்படியே உனக்குள்ளே கிறிஸ்து வந்து விட்டால், அதாவது என்ன அர்த்தம், இஃப் ஐ அலைன் வித் காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டத்தின்படி நான் இணைந்து விட்டேன் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலும் முன்னே பின்னே என்கிற ரெண்டு காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில கிறிஸ்துவுக்குள்ள வராம இன்னமும் முன்னமான வாழ்க்கையிலேயே வாழ்கிறவரை குறித்து வேதம் சொல்கிறத நான் செல்ல வாஸ்தர்றேன். நேரம் வேகமா ஓடுது, நேரத்துக்கு சரியா முடிச்சிருவாங்க. நேரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நேரத்துக்கு, if you come in time we will finish in time, even otherwise we will finish in time. So that means it is you who decides the minutes of preaching. If you want me to preach 90 minutes you come early, if you want me to preach only 20 minutes you come late. Hallelujah. Listen to me, நன்றாக கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து நுழைய வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஒரு கிறிஸ்து நுழையும் போது அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் முன்னதாக எப்படி இருக்கிறான், கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்து வந்த பின் எப்படி இருக்கிறான் என்பதை என் சத்திய வேதம் அழகாக சொல்கிறது. Once you accept the call of God, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த அன்பின் வார்த்தைகளுக்கு, அந்த உன்னை சுமக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்க்கும் போது நீ அழைக்கப்பட்டவனாய் மாறுகிறாய். நீ அழைக்கப்பட்டவனாய் மாறுகிறது மாத்திரமல்ல, அந்த அழைப்பின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு நாளைக்கு பேசுகிறேன், அந்த அழைப்பின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்குரிய கிருபை உனக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியாம வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், கீழ்ப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று என் சத்திய வேதம் அழகாக வேறுபிரிக்கிறது. நான் இன்றைக்கு ராத்திரியிலே அதை சொல்ல போனால் பட்டியலிட்டு குறைந்தபட்சம் 50 காரியங்கள் சொல்ல முடியும், குறைந்தபட்சம். பட் அட்லீஸ்ட் ஐ வுட் ஃபார்முலேட் 25. 25 காரியத்தை ஆயிலும் வேகமாக சொல்லணும்னு ஆசை இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் சொல்லி விளங்க வைப்பதற்கு முடியாது என்கிறது அப்படின்னால சிலவற்றை மட்டும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறேன், சிலவற்றை கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறேன், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகத்திலே பிறந்த எந்த மனிதனையும் ஒளியாக மாற்றுகிற ஒரு உண்மையான தெய்வம்.
அந்த தேவம் அந்த தேவன் அழைக்கிற அழைப்பை கேட்கிற மனிதன் பாக்கியவான். அந்த அழைப்பை பெற்றுக்கொள்கிற மனிதன் கொஞ்சம் திரும்பி பார்த்தான் என்றா எந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் அவனை அழைக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொள்வான். அப்படி அழைக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சில வார்த்தைகளை வேத எழுத்தாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி மாறியிருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த அழைப்பு உன்னை மாற்றுவதற்காக கொடுக்கப்படுகிற அழைப்பு என்பதை உறுதிப்படுத்தும் முடியாக சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். The call from above is not to convert you, it is to transform you. It's not just converting. It's not converting, sir. It is transforming a person. Mele irundhu varugira alaippu, unnai uruvaakkina vidathilirundhu alaippu, unakkaga thannai baliyaakkina Yesu vidathilirundhu varugira alaippu, unnai muluvadumaga maatugira vaal alaippu. Gavaninga eda vasanangalai yeralamaga solvadharku pidikkirathu endralum சில சம்பவங்கள் மூலம் உங்களுக்கு விளக்கினால் மனதை விட்டு அகலாது என்பதற்காக சில சம்பவங்களை சொல்கிறேன். நான் பீகாருக்கு பீகாரிலிருந்து புறப்படுவதற்கு 2 நாளைக்கு முன்னதாக, அதாவது நான் இப்பொழுது பீகாரிலிருந்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய்விட்டு நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறேன். நான் இலங்கைக்கு போவதற்கு 2 நாளைக்கு முன்னதாக, பீகாரிலிருந்து புறப்படுவதற்கு 2 நாளைக்கு முன்னதாக ஜெயிலுக்கு போய் ஒரு மனிதனை சந்திக்கும்படியாக எனக்கு நேரிட்டது. நீங்கள் கேட்கலாம், என்னையா அப்படி விசேஷம், ஜெயிலுக்கு போய் ஒரு மனுஷனை சந்திக்க வேண்டிய அவசியம் உண்டாயிட்டா என்று நீங்கள் கேட்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நக்சல் பாரிகள் மிகுந்து போலீசார் உள்ளே செல்லக்கூடாத ஒரு பிரதேசம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு ஊழியத்தின் நிமித்தமாக கடந்து சென்றேன். அங்கே போலீசார் போக முடியாது. இன்றைக்கும் அந்த பகுதிகளிலே பயங்கரவாதிகள் உண்டு. பீகாரை நினைத்தாலே உங்களுக்கு நான் அதை விளங்க செய்ய வேண்டியதில்லை என்றால் நீங்கள் பேப்பரிலே படித்திருப்பீர்கள். ஒரு பயங்கரமான காட்டு பகுதியிலே பயங்கரமான மக்கள் வாழ்கிற மக்கள் மத்தியிலே துப்பாக்கியை சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற கூட்டத்தின் மத்தியிலே ஊழியத்தை செய்வதற்காக நானும் என்னுடைய மற்றவர்களும் கடந்து சென்றோம். அந்த ஏரியாவுக்கு 127 பிளாக் அதற்கு கமாண்டர் இன் சீஃபாக இருந்த ஒரு சிறிய மனிதன், அவனுடைய பெயரை கேட்டாலே அந்த பகுதியில் நடுங்குவார்கள். ஏனென்றால் எலெக்ஷன் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் தரையிலே குண்டுகளை வைத்து அவர்களை தரைமட்டமாக்கி விட்டார்கள். ஒரே நேரத்தில் 19 போலீஸ் ஆபீசரை குண்டோடு அனுப்பிவிட்டார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான பகுதி. அந்த பகுதிக்கு நானும் என்னோடையவர்களும் ஊழியத்திற்காக கடந்து சென்ற போது அந்த தலைவன், 127 பிளாக்குகளுக்கு தலைவனான அவன் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஒரு ஆள் மூலம் எனக்கு சொல்லிவிட்டான், ஐ வாண்ட் டு மீட் யூ அலோன், உன்னை தனியாக இந்த மரத்தின் கீழ் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னான். ஆகையினாலே நானும் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தவனாக நான் அவனை பார்க்குவதற்காக போனேன். அவன் ஒரு மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தான். நான் போய் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினால கிறிஸ்துவின் அன்பை அவனுக்கு காண்பித்து எண்ணி அவனை அணைத்து கொண்டு நான் அவனுக்கு கிரீட் பண்ண வேண்டும், வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஹலோ பிரதர் என்று சொன்னேன். எனக்கு அப்பொழுதுதான் என்னுடைய 2 கையும் அவனை பின்னால இருக்கிற 2 துப்பாக்கியின் மேல பட்டது அப்பொழுதுதான் தெரிந்தது. He had 2 powerful pistols and my hands touched those pistols and I was little alarmed. ஒருவேளை சின்ன சரியான ஆளை தொடல, சரியான இடத்துல தொடல என்று நினைத்து நான் பேச கூப்பிட்டீர்களே பேசுங்கள் என்று சொன்னேன். என்னிடத்தில் ஆஸ்ட் ஃபார் 2 hours, என்னிடத்தில் 2 மணி நேரம் பேச வேண்டும் என்று அவன் கேட்டிருந்தான். பேசும் என்று சொன்னேன். ஒரு வார்த்தையும் அவனால் பேச முடியவில்லை. அவன் தலையை அசைக்கிறான், சிரிக்கிறான், போங்கள் இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று சைகைதான் காட்டினான் வழி என்னோடு கூட பேசுவதற்கு அவனால் வாய முடியவில்லை. நான் பேச முடியாதவனிடத்தில் பேச முடியவில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். என்னுடைய ஊழியக்காரர் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்து சொல்லிடுறான், அந்த ஆள்கிட்ட என்னையா எலக்ட்ரிசிட்டி இருக்கு, தொட்டாலும் தொட்டால் என் வாயை பூட்டி போச்சு, ஒரு வாயும் ஒரு வார்த்தையும் தொடரல அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்னுடைய சகோதரன் சொல்லியிருக்கா, அதுதான் யா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் யார், எப்படி பெற்றுக் கொள்வது, அந்த இயேசுவை எப்படி அறிவது என்று சுவிசேஷத்தை இதன் நிமித்தம் சொல்லிவிட்டார். சுவிசேஷத்தை சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்தை அவர் கையிலே கொடுத்து வாசிக்க வைத்து விட்டார். அதிலிருந்து அவனுடைய தீர்ப்புகள் மாற ஆரம்பித்தன. என்ன செய்வான், 11 மணிக்கு ஒரு அரச மரத்தின் கீழே உட்காருவான். யாராவது அட்டகாசம் பண்ணின ஜமீன்தார்களோ அல்லது ராஜபுத்திரர்களோ இருப்பார்கள், அவர்களை கட்டி கூட்டி வர சொல்வான், கொண்டு வந்து அவர்களை பப்ளிக்காக சவுக்கால் அடிப்பான். சிலரை இந்த தொண்ட வலைன்னு சொல்கிறார்களே இந்த குரல் வலையை அவன் வெட்டி விடுவதை எங்களுடைய ஜனங்கள் பார்த்திருக்கிறார். அத்தனை பயங்கரமானவன். அரசாங்கம் அவனுடைய தலைக்கு 5 லட்சம் ரூபாய் வைத்திருந்தது. அவனை காட்டி கொடுப்பவர்களுக்கு, அவனை குறித்த தகவல் கொடுக்கிறவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அவன் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவன் சுவிசேஷத்தின் காரியத்தினால் தொடப்பட்டவனாக
தன்னுடைய நடவடிக்கைகளில மாற்றத்தை கொண்டு வந்தான். மாற்றத்தை கொண்டு வந்த போது அவனுடைய மேலிடம் அவரை பார்த்தது. டெல்லியிலே ஒரு அந்தரங்க கூட்டம் நடந்தது, ஒரு அண்டர் கிரவுண்ட் கூட்டம் நடந்தது. அங்கேயும் இவன் குரல் எழுப்பினான், நாம் போகிற வழி சரியா எனக்கு தெரியவில்லை என்றான். அது நிமித்தமாக அன்றைக்கு ராத்திரியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட மீன் குழம்பிலே அவனுக்கு விஷம் கொடுக்கு, அவனை சாகடிக்க வேண்டும் என்று விஷம் கொடுத்து விட்டார்கள். விஷம் கொடுக்கப்பட்ட அவன் தெரியாமல் சாப்பிட்டு விட்டான். சாப்பிட்ட பின்புதான் அவனுக்கு தெரிந்தது இது என்னமோ தகராறு நடந்து விட்டது என்று. அதற்குள் மயங்கி விட்டான். மயங்கினவனை போட்டுவிட்டு மற்றவர்கள் ஓடி போய் விட்டார்கள். காலையில இவனுடைய பணத்தை தூக்கி வெளியே போட்டு விடலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இரவு சில மணி நேரங்களுக்கு பின்பு அவனுக்கு ஒரு சின்ன ஒளி போல நினைவு வர ஆரம்பித்தது. நினைவு வர ஆரம்பித்த போது அவன் சொன்ன ஒரே காரியம், இந்த சூழ்நிலையில் என்னை ரட்சிப்பதற்கு ஒருவர் உண்டென்றால் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசுவே என்று கத்தியிருக்கிறான். அவன் இயேசுவே என்று சொன்ன மாத்திரத்திலே உச்சன் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இருந்த எல்லா விஷமும் மறைந்து விட்டது. எழுந்து விட்டான், ஓடோடி வந்தான், நேர எங்க வீட்டுக்கு தான் வந்தான். ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய பேர் சுசில். சுசில் என்ன இந்த நேரத்திற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டால், டெல்லியில் இருந்து வருகிற அண்ணன் உயிரை காப்பாற்றி விட்டார் இயேசு, இனி இந்த இயேசுக்காக வாழ்வது என்று தீர்மானித்து விட்டேன், இந்த இயேசுவே எனக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டான். ஆனால் அவனை நான் பீகாரில வைக்கக்கூடாத சூழ்நிலை. அவனுக்கு பின்னதாக எதிரிகள், போலீசார். ஆகையினாலே அவனையும் அவனுடைய குடும்பத்தாயும் வங்காளத்துக்கு அனுப்பி வைத்தோம். எப்படியோ தாங்கினோம். சில ஆண்டுகளுக்காக வசனங்கள் மூலமாக மற்றவர்கள் மூலமாக சொல்லிக் கொடுத்தோம். அவனால் அங்கு வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது திரும்பவும் என்னை பார்க்க வந்தான். வந்த இடத்திலே போலீசார் அவனை கைது செய்து விட்டார்கள். என்னை பார்த்து விட்டு செல்லும் போது போலீசார் அவனை கைது செய்து விட்டார்கள். அவன் சிறைச்சாலையிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தான். ஆனால் அந்த கடிதத்தை அவன் அனுப்புவதற்கு முன்னதாக பேப்பரில் அவனுடைய படத்தையும் அவனுடைய காரியங்களையும் எழுதியிருந்ததை பார்த்து நான் அடுத்த நாள் அவனை மனைவியையும் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு நான் அங்கே சென்றேன். என்னுடையவர்கள் சொன்னார்கள், அண்ணன் நீங்க போக வேண்டாம், அவன் தலைக்கு 5 லட்சம் ரூபா வச்சிருந்தாங்க, உங்களையும் உள்ள போட்டுற போறாங்க அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவினபடியினால் நான் அவனை பார்ப்பதற்கு சிறைச்சாலைக்கு எடுத்து சென்றேன். அவன் நான் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கொடுத்தான். அதனுடைய காப்பி என்னுடைய பெட்டியில இருக்கிறது, வேண்டுமென்றால் நீங்கள் படிக்கலாம். அவன் சொன்ன காரியம் எனக்கு ஆச்சரியத்தை வரவழைத்தது. சத்தத்தை ஒரு மனிதன் கேட்டால் அவனுடைய வாழ்க்கை மாறும். அழைப்பின் சத்தத்துக்கு இதோ இருக்கிறேன் என்று ஒருவன் பதில் சொல்லுமானால் அவனுடைய வாழ்க்கை பூரணமாக மாறும். அவன் கள்ளனாயிருக்கலாம், அவன் கொள்ளைக்காரனாயிருக்கலாம், அவன் கொலைக்காரனாயிருக்கலாம், யாராயிருந்தாலும் அவனுடைய வார்த்தை வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறவர் என் ஆண்டவர், என் ஆண்டவர் என்பதற்காக சொல்கிறேன். அவன் அந்த செயலிலே போன போது என்னை பார்த்து சொன்னான், கர்த்தர் மாத்திரம் கூட இல்லாமல் இருப்பார் என்றால் நான் மாத்திரம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகாமல் இருப்பேன் என்றார். என்னை போலீசார் ஓட விட்டு விட்டு என்கவுண்டர் என்று சொல்லி என்னை நாயை போல சுற்றிருக்க முடியும். And they would have got the reward also. அவர்களுக்கு வெகுமதியும் கிடைத்திருக்கும். என்னை ஓட விட்டு விட்டு ஒரு போலீஸ்காரன் சுட்டால் அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. என்னை ஒரு போலீசார் ஒரு அடிமடிக்கவில்லை. என் கையை பிடித்து மாமியார் வீட்டுக்கு கொண்டு போது போல கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த நாள் பிரஸ் கான்பரன்ஸ் கூப்பிட்டார்கள். நான் பிரஸ் ஆட்களுக்கு பேசினேன் என்று சொன்ன போது எனக்கே நம்ப முடியவில்லை. அவன் சொன்னான், இது கர்த்தர் மாத்திரம் செய்தது. என் மேல அன்பு வைத்து இந்த கொள்ளைக்காரனை கொடுமைக்காரனை நேசிக்கிற இந்த ஆண்டவருக்கு நான் உள்ளே இருந்து ஊழியம் செய்வேன். எனக்கு பைபிள் தாங்க, புஸ்தகம் தாங்க, நான் உள்ளே இருந்து எல்லாருக்கும் கிறிஸ்துவை சொல்ல போறேன். இதை கேட்ட அவளுடைய மனைவி அழுதாள். அவளுடைய பிள்ளை ஏக்கத்தோடு நின்னது. அவன் சொன்னான், ஏமா எதுக்கு அழுகிற, ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம்ல, நீ வெளியே இருந்து ஊழியம் செய், நான் உள்ளே இருந்து ஊழியம் செய்யறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆகையினால் தான் நிருப ஆக்கியவர்கள் மறுபடியும் ஒரு காரியத்தை எழுதுகிறார்கள். ஒரே ஒரு போஷனை மட்டும் ஆசிக்கிறேன், மீதியை நாளைக்கு. நான் இப்பதான் முகவரையே முடிக்கிறேன். மெசேஜ்ல இன்ட்ரோடக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் மை இன்ட்ரோடக்ஷன். டுமாரோ ஐ வில் கண்டினியூ தி மெசேஜ். டர்ன் வித் மீ டு டைட்டஸ். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். அங்க அழகாக பவுல் எழுதுகிற காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் முற்காலத்தில் அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக, இயேசு கிறிஸ்துவினால் தொடப்படும் முன்னதாக, இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக, முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும்
எல்லாவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம் பகைக்கிறவர்களா This is my story sir This is my story இதுதான் என்னுடைய கதை இதுதான் உன்னுடைய கதை கிறிஸ்துவின் வாழ்க்கையில வரமுன்னதாக உன்னுடைய நிலைமை என்ன என்று என் சத்திய வேதம் சொல்கிறது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஏனெனில் முற்காலத்திலே முற்காலத்திலே நாமும் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உடைய வாழ்க்கையை அவருக்கு தத்தம் செய்து நீ மாறுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்காவிட்டால் அல்லது அவருடைய அழைப்பை கேட்காவிட்டால் உன்னுடைய நிலைமையை பார் நீ புத்தியினரும் கீழ்படியாத புத்தியின் என்றால் ஃபூல் மதிகேடன் இடியட் How many want to be idiots? எத்தனை பேரையா இடியட்டா அது அதுல அதுல சிலருக்கு ரொம்ப இஷ்டம் I am an idiot. ஐயோ Sir, you may be a Hindu or a Muslim or anybody else. My Bible says, if God offers his love, if you are rejecting, you are an idiot. என்ன வேதம் சொல்கிறது தேவன் தருகிற அன்பை வேண்டாம் என்று கால் வீசி நீ உதைத்து விட்டு போகலாம் உன் மத பெருமையின் நிமித்தம் உன் குல பெருமையின் நிமித்தம் உன் ஜாதி பெருமையின் நிமித்தம் உன் பண பெருமையின் நிமித்தம் உன்னுடைய உத்தியோக பெருமையின் நிமித்தம் உன் குடும்ப பெருமையின் நிமித்தம் பட் தேவனுடைய பார்வையிலே நீ முட்டாய் நீ மதிகேடன் நீ புத்தியீனன் வாசிங்க புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் கீழ்ப்படியாதவர்கள் வழி தப்பி நடக்கிறவர்கள் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் you are a slave for ordinary pleasures of this world 2 நிமிஷம் கடந்து போற அந்த pleasureக்கு you are a slave கட்டி அதை இழுத்துட்டு போது உன்னை ஒரு சிகரெட் ஒன்னு இழுத்துட்டு போது ஒரு கஞ்சா ஒன்னு இழுத்துட்டு போது ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்னு இழுத்துட்டு போது ஒரு எபச்சாரம் ஒன்னு இழுத்துட்டு போது ஒரு வேசித்தனம் ஒன்னு இழுத்துட்டு போது கண்களின் நிச்சயனால ஆபாசமான காரியங்கள் உன்னை இழுத்துட்டு போகுது நீ போகல நீ போக பண்ணப்படுகிறாய் அடிமையாய் போல துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பர்னிங் இன்சைட் பகைக்கப்பட்டவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம் This is your condition sir if you are not accepting the call from above தேவன் கொடுக்கிற அழைப்பை நீ கேட்டுக்கொள்ளாத போது இதுதான் உன்னுடைய நிலைமை இதுதான் என்னுடைய நிலைமையாகவும் இருந்தது இதுதான் இங்கே அநேகருடைய நிலைமையாக இருந்தது ஆனால் அதோடு அந்த வசனம் முடிந்து விடவில்லை தொடர்ந்து வாசிக்கலாம் நம்முடைய இரட்சகராகிய ஆனால் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம் ஹல்லேலூயா If you belong to the Lord, you are under the coverage of the love of God. You are under the coverage of the grace of God. You are under the coverage of the mercy of God. நீ தேவ தயவிலே, தேவ இரக்கத்திலே, தேவ அன்பிலே நிலைத்துக் கொண்டிருப்பதற்கு உன்னை கூவி அழைக்கிறது தான் ஐயா காஸ்பல். அதுவே சுவிசேஷம். அநேக கிறிஸ்தவர்களுக்கும் இது விளங்கவில்லை எங்கே வந்திருக்கிறோம் என்று. யாராவது சாட்சி சொல்ல சொன்னாங்க கேட்பாங்க. எனக்கு வயிற்று வலியா இருந்தது. நான் அங்கே போய் ஜெபம் பண்ணேன் வயிற்று வலி போயிட்டு. அது போனது பரவாயில்ல. ஒருவேளை தரையில கிடக்கிற மண்ணை எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிச்சா கூட போகும் ஒருவேளை I don't doubt the healings of Jesus but it may be possible எங்க ஊர்ல ஏரல்னு ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துல ஏரல்னு அங்க ஒரு சேர்மன் ஒருத்தர் இருந்தார் சேர்மன் முனிசிபாலிட்டி சேர்மன் அவர் செத்து போனார் அவர் நல்ல மனுஷன் ஒரு அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துச்சு உடனே அதுக்கு டாக்டர்கிட்ட போறதுக்கு காசு இல்லை உடனே அவருடைய கல்லறை தோட்டத்துக்கு போய் அது அழுதுச்சு அம்மா ஏ சேர்மன் ஐயா நீர் உயிரோடு இருந்தாலும் எனக்கு டாக்டர் போறதுக்கு காசால் கொடுப்பீர் இப்போ நீர் போயிட்டீரு நீர் போனதுனால என்ன செய்யறதுன்னு சொல்லி அந்த கலர் தோட்டத்தில் இருக்கிற மண்ணை வாயில போட்டு தண்ணியை குடிச்சது சரியா போச்சுது அதனால சேர்மன் சாமி கோயில் வந்துட்டாங்க நம்ம ஊர்ல மண்ணு உள்ள போயிட்டாலும் கோயில் வந்துடும் சேர்மன் சாமி கோயில் கும்பிட்டுட்டு வருஷம் கொடை கொண்டாடுறான் இருந்தது அவர் முனிசிபாலிட்டி சேர்மன் ஹலோ ஹலோ கேக்குதா கேஜி பாலங்களுக்கு
அதனால வயிற்று வலி போனதுனால அல்லையா, அவருடைய அன்பு அவருடைய தயவு அவருடைய இரக்கம் என்னை புதிதாக்குவதற்கு, என்னை மாற்றுவதற்கு, என்னை பூரணமாக மாற்றுவதற்கு, பகைக்கப்படத்தக்கவனாய் இருந்தவனை சேவிப்பதற்கு, வெறுக்கப்படத்தக்கவனாய் இருந்தவனை சேர்த்துக் கொள்வதற்கு, ஒதுக்கப்படவனாய் இருந்தவனை உயர்த்துவதற்கு அந்த அன்பு வெளிப்பட்டபோது இயேசு பாவத்தில் நின்றும் சாபத்தில் நின்றும் வியாதி நின்றும் மற்றவன் நின்றும் ரட்சிப்பதற்கு வல்லவரானார். அந்த அழைப்பை ஒரு நாளிலே நீ கேட்டாய், நான் கேட்டேன், அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நடக்கும்படியாக வேதம் எனக்கு உற்சாகம் அடிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாம், கரங்களை தலைக்கு மேல வைத்து ஆண்டவர் மையப்படுத்தலாம். That is a call. Hallelujah. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, சத்தத்தை தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். யூ மே நாட் பி கிறிஸ்டியன், யூ மே நாட் அட்டெண்ட் எ சர்ச், ஆர் யூ மே பி எ ரோமன் கேத்தலிக், ஆர் யூ மே பி எ சிஎஸ் சர்ச், ஆர் யூ மே பி எ பெண்டிகாஸ்டல் மேன், பட் ஹவ் யூ எவர் ரியலைஸ்ட், ஹவ் யூ எவர் ரியலைஸ்ட், உன்னை அழைக்கும் சத்தத்தை கேட்டாயா? நண்பர் கரநீதி கள்ளன் என்றும் பாராமல், கொடுமைக்காரன் என்று பாராமல், அவன் இயேசுவே என்ற போது அவனை தேடி வந்தவனுடைய விஷத்தை மாத்திரமல்ல வாழ்க்கையே மாற்றி விட்டார். ஐயா அல்லேலூயா. He took away the poison. Not only poison from the body, but from the soul and from the spirit. அல்லேலூயா. அந்த இயேசு என்றவனை கிடைக்கிறான். அந்த இயேசுவனை தெரிந்து கொள்ள முடியாத கிடைக்கிறான். தொடர்ந்து நாளைக்கு பேசுகிறேன். நேரம் முடிந்து விட்டது. நமக்கு போலீசார் தந்திருக்கிற பெர்மிஷன் முடிகிறது. ஒரே ஒரு நிமிடம், எல்லாரும் கண்களை மூடலாம். எவ்ரி ஐ க்ளோஸ், எவ்ரி ஒன் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் நீங்க இன்னும், ஐயா இந்த அழைப்பின் சத்தத்தை நான் கேட்கவில்லை, என் வாழ்க்கை மாற வேண்டிய அவசியத்தை உணர்கிறேன், கசப்போடு பொறாமையோடு வேதனையோடு அழுகையோடு ரட்சிப்பை சுதந்திரிக்க கூடாதவனாக கூடாதவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு சபைக்கு போக வேண்டும் என்று தான் போய் கொண்டிருக்கிறேன். I never heard the call of the Lord, but today I could hear his voice. இந்த இயேசுவின் சத்தத்தை கேட்கிறேன். இந்த இயேசுவுக்கு என்னை சொந்தமாக்க விரும்புகிறேன். இந்த அழைப்பை அள்ளல் தட்ட விரும்பவில்லை. I don't want to demean this call. I don't want to despise this call. சாதாரணமாக துச்சமாக நினைக்க விரும்பவில்லை. ஐ வுட் லைக் டு ப்ரே வித் யூ. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். எனக்காக ஜெபிப்பீர்களா என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் வலது கையை உயர்த்தி காண்பிப்பீர்கள் என்றா? நீங்கள் சமீபத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்கலாமா? ஓ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு, அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா, அற்பமான வாழ்வு அற்புதமை மாற, அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா, நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தில் தீரியா எடுத்தாள் கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் எண்ணெய், கல்ம நம்மாத்தி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் எண்ணெய், கல்ம நம்மாத்தி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். எழுந்து நிற்கிறவங்களுக்காக நன்றி. தூரத்தில் என்னுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் வருவதற்கு கூச்சப்பட்டு நிற்கிறவர்களுக்காகவும் நான் ஜபிக்க போகிறேன். எல்லாரும் ஜப நிலையில் உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ந்திருக்கிற விசுவாசிகளும் எழுந்து தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிறேன், புரிந்து கொண்டு விட்டேன், அந்த வார்த்தை போல நான் முறுமுறுக்கிற வாழ்க்கையிலிருந்து நாறிவிட்டு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இடத்திலே
தேவன் சொன்னவைகளை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை இந்த இயேசுவின் அன்புக்கு அடைக்கலமாக்குகிறேன் என்று எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது என்னோடு கூட வந்திருக்கிற ஊழியக்காரர்களும் தயவு செய்து ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஜாயின் வித் மீ இன் பிரேயர் so that you can extend your hand towards this crowd so that the power of the Lord may touch them ivargal mel avade devunde karam devunde anbu pudidal indha nerathila irangu mudiyaga parisutha aviyanavude oru vallakram avargalai thottu andraikku andha susilai maathina adhe aandavar indraikku ivargalai maathuvadharku jailukulla ponalum sandoshama irukkira susi jailukulla ponalum adhe vaippendu karudugira andha susilai pole ivargalin devan maathathakkalaga ivargalodu kuda kriya seithakkalaga dooratilum samipathilum en sathatha ketta anaivarkum kartharude karam velippada நாம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya 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 heavenly father because you have given the word I got preach hallelujah I exalted the name of Jesus Christ who has got a love for us oh god who offers the abundant life for us எங்களுக்காக பரிபூரண ஜீவனை வைத்திருக்கிற இயேசுவிடத்தில் இந்த மக்களை கொண்டு வருகிறேன். வாழ்க்கையை மாற்றி உள்ளும் புறமும் மாற்றி வாழ்க்கையை தலைகளாக மாற்றி ஆண்டவரே hallelujah ஆனந்தத்தினால் திருப்தியினால் பாவ மன்னிப்பினால் இரட்சிப்பினால் அலங்கரிக்கவல்ல ஒரு நல்ல ஆண்டவருக்கு நேராக இவர்களை கொண்டு வருகிறோம். ஊழியக்காரர்களாய் நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவ வல்லமை வெளிப்படுவதாக பரிசுத்தாவியான வல்லமை இறங்குவதாக இவரை தொடுவதாக ஆண்டவரே அழைக்கப்பட்ட நோக்கம் ஆண்டவரே இவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இப்பொழுதே வெளிப்படுவீராக. ரீபாராபாராதா நாம சாராபாதா நாம சிங்காராதா the power of the lord the power of the lord be visible over here in everybody's life in every heart every mind in every soul in every body hallelujah right now in the name of the lord let the power of god let the power of the lord hallelujah தேவகரம் நீட்டப்பட்ட தேவகரம் தொடுகிற தேவகரம் மாற்றுகிற தேவகரம் விடுதலையாக்குகிற தேவ வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே வார்த்தையின்படியே உம்முடைய அபிஷேகத்தோடு நீர் தந்த அபிஷேகம் நீர் தந்த வசனம் நீர் தந்த வார்த்தை உம்முடைய ஜனங்கள் ஆகையினால் நீங்க செயல்பட்டு தான் ஆக வேண்டும் என்று நான் நம்மை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக நன்றி சொல்லலாம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களை தொட்டிருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி உம்முடைய அழைப்பை புரிந்து கொள்ளும்படியாக எங்களை மாற்றுகிறீர் என்று சொல்லி எல்லாம் ரபா பாபா ரபா பா ரபா ராதனா இன் தரோல ரபா ராமா ஐ அம் நாட் கோயிங் டு ப்ரே ஃபார் எனிபடி டுடே பை லேயிங் மை ஹேண்ட்ஸ் பட் டுமாரோ ஐ வில் டு இட் ஹalleluya பட் பிஃபோர் தட் ஹalleluya பிஃபோர் யூ லீவ் திஸ் கிரவுண்ட் டேக் அ டிசிஷன் ஹalleluya இந்த மைதானத்தை விட்டு போகுமனதாக அந்த உயரத்திலிருந்து வருகிற அழைப்பை கேட்டிருக்கிறேன். அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். கீழ்ப்படியாமல் வாழ்ந்து துர்க்குணத்தோடு வாழ்ந்து துரிச்சைகளுக்கு விட்டுக் கொடுத்திருந்த நான் இப்பொழுது இயேசுவுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறேன். தேவ அன்புக்கும் இரக்கத்திற்கும் தயவுக்கும் விட்டுக் கொடுத்திருக்கிறேன். இனி அவர் என் கரம் பிடித்து நடத்தட்டும். அவர் கரத்தை நான் பிடித்தது போதும். என் கரத்தை அவருக்கு பிடிக்கட்டும் என்று சொல்லுங்கள். சம் ஆஃப் யூ ஆர் ஹோல்டிங் தி ஹேண்ட் ஆஃப் தி லார்ட் ஏர்லியர் பட் நவ் ஐ வாண்ட் யூ டு கிவ் யுவர் ஹேண்ட்ஸ் இன் தி ஹேண்ட் ஆஃப் தி கிரேட் ஆல்மைட்டி காட் so that he can lead you as he like avar virumbugna vannamaga oru nalli nadathathakkadaga avare pidithirukiren solungal deiva karamgalodu kuda irpadaga